மனம் சென்று விட்டார் ராமன் என்ற உடனே தசரத சக்கரவர்த்தியார் மகனே ராமா ராமா என்று உயிர் விட்டார். உயிர் பிரிந்தது. உன் தந்தைக்கு நீ ஒரு பிள்ளை. ஆமா, உயிர் போற நேரத்தில் நாம பால் கொத்தலாம். சரி ஆகட்டும். அப்படி நான் அங்கு வர வேண்டுமானால் என்னுடைய மனைவி என்னுடைய குலதெய்வம் உங்கள் மனைவி தாத்தார் உங்கள் மனைவி. இந்த இடத்துல வந்து நீதான் மனைவி சொல்லலாமா? இந்த இடத்துல வந்து அது சொல்லலாமா? உங்கள் மாமன், உங்கள் அத்தா, உங்கள் அத்தா, உங்கள் கணவர், உங்கள் கணவர் என் கூட அனுப்புங்க. அனுப்புங்கள். எங்கள் மாமனார் மாமியார், எங்க மாமனார் நீ சொன்னா அங்க தோலை உரிச்சு விட்டுருவா. சரி, உங்கள் மாமனார் மாமியார் உயிர் போகும் தருவாயில் உயிர் ஊதலாடி கொண்டிருக்கின்றது. உங்கள் கணவரை என்னுடன் அனுப்புங்கள். பாலை ஊற்றி விட்டு அனுப்பிடுகிறேன் என்று அவர் காலை முடிச்சு கேட்கறியோ இல்ல ஏதோ புடிக்கிறோம். அப்படின்னா வர முடியாது. எப்படி கேப்பியோ அவள்கிட்ட உத்தரவாயினோ தான் நான் வரேன். கோயில் மாத்திரி ஊர்வலம் வந்தவன்.
ஆகட்டும் சுவாமி. நாராயணா காரியம் சாயணும்னா கைத கால முடிக்கணும். அப்படியாவது கிடைச்சுக்கிட்டு நம்ம பேசணுமே. சக்காலத்தே ஓஹோ அக்கா அப்படின்னு கூடும் பார்த்தாட தம்பி நாராயணா எனக்கு அப்படியே இந்த இடத்துல சில்லு 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 எனக்கு அப்படியே நாராயணா சக்காலத்து மயில் அடுத்து ஊர் ஒன்றா இருக்கலாம் என் சக்காலத்து புது கோடு போட்டு மேய்ச்சிருவேன் சக்காலத்தே சின்ன சின்ன கருப்பு பை வெள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம் அழிச்சிட்டு போய் கருப்பு பை அந்த மாதிரி உடம்பு இருந்த சக்கால் தெரியுதா வரும் காலை பிடிக்கணும் கித்த வந்த சக்காலத்து காலை பிடிச்சு அப்படியே மட 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 சக்காலத்துல எவ்வளவு ஒத்து மடங்கள்ல தங்கி வைக்கிறாளோ வயிறு ஊட்ல ஆயுர் ஊட்ல நிக்க விடாதா சக்காத்துடா ஒரு பொண்ணுக்கு மண் மேல பொண்ணுக்கு மாமியா நீ ஒரு புறமா இரு கூப்பிட்டு நான் அப்புறமா போயிட்டா என்னுடைய மாமியார் என்னுடைய மாமியார் உயிர் போவது வருமா இருக்கலாம் அதிகமா வேகமா பேசுற அதனால போயிட்டு ஒரு சொட்டு பால் ஊத்திட்டு போயிட்டு வாங்க
நான் புடிச்ச கைய மாரியடைய சக்கல் புரியலமா இன்னொரு விஷயம் கூட மாட்டேன் கும்பிட கும்பிடா போயிடலாம் இந்த எச்சு ஈர இயக்கத்துக்குள்ள நீ பால ஊத்துவோ சுடுகாட்டுக்கு போய் பணத்தை ஏற்பியோ பணத்துக்கே தெரியாது இந்த ஈரம் காயத்துக்குள்ள பக்கத்துல இருக்குது போவான் ஒரு சாரு வாழ போய் தெரிப்பான் அப்படியே கொண்டு வருவான் ஒரு அஞ்சாறு சக்கரையும் போடுவான் அப்படியே உரிச்சு போட்டு பிசைஞ்சு அப்படியே மூணா உண்டிய பிடிச்சு அப்படியே
சுவாமி. அந்த முருகனை வச்சுக்கிட்டு தான் அந்த பொட்டாட்டி வந்த உடனே அவன் அங்க போடுறது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவ்வளவு அப்படி சொன்னாதீர்கள் சுவாமி. அப்பன் கண்டன் இருப்பதால் தான் இப்பொழுது நாம் சந்தோஷமாகின்றோம். ஆமா, இவனை வச்சு பூஜை செய்ய இவன் விட்டு வச்சாதான் இந்த பஜாரம் போய் இங்க பூஜை பண்ணுவான். சுவாமி சொல்றதை கேளுங்கள், அப்பன் ஆரம்பிக்க கடவுளால் தான் அப்படி வந்தாலும் வாடாத மல்லி வாங்கி கொடுத்திருக்கிற அப்படி இருக்கின்றவனா இனிமேல் இவனுக்கு இதை கொடுக்கலாமா, இதை விட்டு வைக்கலாமா? அணிந்திருக்கும் ஆதாய ஆபர நக நான் அனைத்தையும் எனக்கு பூவு அதற்கு Yeah.
Yeah.
நாராயணா, அந்த தாலியை போனாலும் போகட்டுமா.